வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் பொரியல் எல்லோரும் சேஃபாக வீட்லேயே இருங்க வெளியில் போனால் மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு வாங்க நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போது கத்திரிக்காயை நல்லா அலம்பி எடுத்துக்கணும் அதோட காம்பையும் கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய்னால் அந்த பாவாடை இருக்கலாம் அது ரொம்ப சத்தானது டேஸ்டானதும் கூட ஆனால் வாடிருச்சுன்னா அது வேகாது அதனால அது யூஸ் பண்ண வேண்டாம் இப்போது இதை நாலாக நறுக்கிக்கலாம் ரொம்ப பெரிய கத்திரிக்காய்னால் ஆறாவோ எட்டாவோ நறுக்கிக்கோங்க நறுக்கின கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இல்லைன்னா கருத்து போயிடும் இப்போ கொஞ்சமாக புளி எடுத்து அதை கால் டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் புளி கம்மியாக தான் தேவைப்படும் இப்போ இந்த புளி தண்ணியில் கத்திரிக்காயை போட்டு வேக வைப்போம் இப்போது கத்திரிக்காயெல்லாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு கொஞ்சம் கூட இருக்கணும் ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் அந்த புளி தண்ணியை வடிகட்டி எடுத்துருவோம் அதனால் உப்பு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா அதை கலந்து விட்டுப்போம் கத்திரிக்காய் வந்து புளி தண்ணியில் வேக வைக்கிறதுனால கத்திரிக்காயில் இருக்கிற காரல் டேஸ்ட்டு அவாய்ட் பண்ணலாம் இப்போது நல்லா வேகட்டும் ஃபுல் வேகக்கூடாது குழஞ்சிடக்கூடாது கத்திரிக்காய் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்தால் போதும் அப்பப்போ அதை திருப்பி விட்டுக்கோங்க இப்போ புளி தண்ணியில் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் கத்திரிக்காயில் உள்ள காரல் போகிறதுக்கு ஒரு ரெண்டு டிப்ஸு சொல்கிறேன் அதாவது தண்ணியில் நம்ம வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு இருக்கு இல்லையா அது ஒரு பாதி சுண்டைக்காய் அளவுக்கு அந்த சுண்ணாம்பை கரைச்சி வச்சுட்டு அந்த தண்ணியில் நம்ம நறுக்கின கத்திரிக்காயை போட்டு வைக்கணும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அதுலேயே இருந்துட்டு அப்புறமா அந்த கத்திரிக்காயை நல்ல தண்ணியில் அலசிட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணினோன்னா இந்த காரல் டேஸ்ட்டு குறையும் இந்த சுண்ணாம்பு உங்களுக்கு கிடைக்கலன்னா அரிசி களைஞ்ச கழநீர் இருக்கும் இல்லையா அந்த கழநீரில் கத்திரிக்காயை நறுக்கி போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காயை நல்ல தண்ணியில் அலசிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு இப்போது கத்திரிக்காய் நைன்ட்டி பர்சன்ட் வெந்தாச்சு தொட்டு பார்த்தா நல்லா நசுங்குது ஆனால் குழையலை இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ ஒரு சட்டி காய வச்சு அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போடுவோம் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா அதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் போட்டுப்போம் பெருங்காயம் பொறிஞ்சதுக்கப்புறமா இப்போது இதில் வெந்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை அந்த புளி தண்ணியிலருந்து எடுத்து இதில் போட்டுடலாம் இப்போது கத்திரிக்காய் வந்து புளி வேகும் போதே ஃபுல் வெந்திருந்ததுன்னா இப்போ நம்ம இப்படி எண்ணெயில் போட்டு வதக்கும்போது ரொம்ப குழஞ்சு போயிடும் அதோட ஷேப் ரீட்டைன் பண்ணாது அதனால அளவாக தான் வேக வச்சுக்கணும் இப்போ நல்லா வதக்குவோம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போது இந்த கத்திரிக்காயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கினா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு வதங்கிரும் ஆனால் அந்த டேஸ்ட்டு கிடைக்காது நம்மளுக்கு அப்போப்போ திருப்பி விட்டு திருப்பி விட்டு வதக்கணும் கத்திரிக்காயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது அது வந்து நான் கத்திரிக்காய் கொட்ஸு லாங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதில் இருக்குது நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அதில் போய் பார்த்துக்கோங்க இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கியாச்சு நம்மளுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஏன்னா அதில் பருப்புகள் தனியாக அதெல்லாம் இருக்கிறதுனால இன்கேஸ் உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா தனி மிளகா பொடியும் தனியா பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சாம்பார் பொடி போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும் அது வர வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க ஃப்ளேம் ஹையாக இருந்ததுன்னா சாம்பார் பொடி கரிஞ்சு போயிடும் அப்போது ஒரு கசப்பு டேஸ்ட் வந்துடும் கத்திரிக்காயில் இப்போது நம்மளுக்கு சுவையான கத்திரிக்காய் பொரியல் தயார் இந்த கத்திரிக்காய் பொரியல் வந்து எலுமிச்சம்பழ சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் இல்லை சாம்பார் சாதம் ரசம் சாதம் அந்த மாதிரி இதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக சாதம் போட்டு அதில் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த கத்திரிக்காயை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனாலே அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போது நம்மளுக்கு சுவையான கத்திரிக்காய் பொரியல் தயார் அதுவும் வெங்காயம் பூண்டு எதுவும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்தினா உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷனையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்